நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா Flipkart யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்றது அப்படிங்கறத நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜில Flipkart யூஸ் பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணா நமக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸும் நிறைய கூப்பன்ஸும் கொடுக்கறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து வெளியே ஒரு ஏஜென்ட் கிட்ட போய் டிக்கெட்டை புக் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே காஸ்ட் வந்து ரொம்ப ஹையாகவும் இருக்கும், அவங்களுக்கு கமிஷன் எல்லாமே போக நமக்கு வந்து ரொம்பவே அதிகமாக ரேட்டை தான் வாங்குவாங்க. அதே இது நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டை யூஸ் பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குறைஞ்ச விலையில் நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி நம்ம ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது, ஆஃபர்ஸ் எல்லாம் எப்படி கிடைக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற லைக் பட்டன், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டன், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ளிப்கார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃப்ளிப்கார்ட் உங்கள் மொபைலில் இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் ஃப்ளிப்கார்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நீங்கள் ப்ளஸ் மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து ஆஃபர்ஸ் ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டை நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் இல்லாதவங்க சைன் அப் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதான் ஃப்ளிப்கார்ட்டுடைய இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸில் மேலே பார்த்தீங்கன்னா ஆல் கார்ட் கேட்டகரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளைட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க பாருங்கள். ஃப்ளைட்ஸு, இன்சூரன்ஸு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. நம்ம ஃப்ளைட்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜுக்குள்ளே இது கொண்டு விடும். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக வேறு அப்ளிகேஷனை மாதிரி தான், அப்ளிகேஷனில் ஃப்ளைட் எப்படி புக் பண்ணுறது, அந்த ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி தான் இதிலே நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒன் வே, ரவுண்ட் ட்ரிப் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ஒன் வேயை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த இடத்துலேருந்து வரீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சென்னை செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு டெஸ்டினேஷன் எங்கே ரீச் பண்ணணுமோ அது வந்து திருவனந்தபுரம் நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ ரெண்டு நம்ம போட்டாச்சு. உங்கள் டேட்டு என்றைக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கிற டேட்டை ஃபஸ்ட்டில் போடுங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுற டேட்லேருந்து எந்த டேட்டில் டிக்கெட் வந்து அதிகமாக இருக்குது, எந்த ரேட்டில் டிக்கெட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மொத்தமாகவே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டேட்டுக்கு கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஒரு 6 நாள் கழிஞ்சு 24ஆம்தேதி நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். டன் கொடுத்துக்கலாம். டன் கொடுத்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணி ரிட்டர்ன் வேணுமா வேண்டாமாங்கிற யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எத்தனை பேர் ட்ராவல் பண்ண போகிறாங்க, அடல்ட்ஸ் எத்தனை பேர், சில்ட்ரன் எத்தனை பேர், அதுக்கப்புறம் வயசு அதிகமானவங்க எத்தனை பேருங்கிற தெளிவாக கேட்டிருக்காங்க. அது நீங்கள் இப்போ மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன கேபின் உங்களுக்கு வேணும், எக்கனாமி வேணுமா இல்லை ப்ரீமியம் எக்கானமி வேணுமா இல்லை பிஸ்னஸ் கிளாஸ் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. உங்கள் கேட்டகரியை நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ நார்மல் கேட்டகரியை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதில் இருக்குது. ஓகேவா, அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச் ஃப்ளைட்ஸ், அதாவது இப்போ நம்ம ஃப்ளைட்டை வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கீழே வந்து கொஞ்சம் ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி கூப்பன் கோடு, ஆஃபர்ஸ் எல்லாமே இது மூலமாக தான் நீங்கள் பார்த்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா இந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஆஃபர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸுக்கு 25,000 ரூபா வரைக்கும் ஆஃபர், இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆஃபர்ஸ் எல்லாமே பாருங்கள். பார்த்துட்டு இந்த ப்ரோமோ கோடை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க, அதாவது இந்த யூஸ் கோடை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் New12 அப்படிங்கிற அந்த கோடை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதை டேரெக்டாக அதை கிளிக் பண்ணியே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சர்ச் ஃப்ளைட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். சர்ச் ஃப்ளைட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அடுத்த பேஜுக்குள்ளே உங்களை கொண்டு விடும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ளைட்ஸ், அதாவது என்னெல்லாம் ஃப்ளைட்ஸ் இருக்குது, அவைலபிளில் என்னெல்லாம் ஃப்ளைட்ஸ் இருக்குது அப்படின்னு இப்போ நமக்கு வந்து சர்ச் ஆகிட்டுருக்குது. ஓகே, இப்போ ஃபைனலாக வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 24ஆம்தேதி 4,556 ரூபா போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஏர்லைன்ஸ் இருக்குது, ஏர் இந்தியா இருக்குது. இப்போ நம்ம இண்டிகோவை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் ரிவ்யூ போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 4,000 ரூபா வச்சு போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 16,938 ரூபா வருது. இப்போ கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆஃபர்ஸ், அதாவது ஒரு ஆஃபர் இங்கே ஆல்ரெடி வந்திருக்கு. இப்போ நமக்கு கோட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கோடை வந்து இது மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். வியூ ஆஃபர்ஸ் ஆர் அப்ளை கூப்பன் கேட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் நமக்கு இருக்குது, இந்த ஆஃபரை நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 750 ரூபா நமக்கு இப்போ மைனஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேர் ரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 750 ரூபா சேவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணுமா, இன்கேஸ் வந்து உங்களுக்கு கேன்சலேஷன் ஆகுது,
இது வந்து ஃப்ளைட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்சூரன்ஸை க்ளைம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ண கேட்கும். இன்சூரன்ஸ் வேண்டானா வேண்டான்னு சொல்லும், இல்லைனா வேண்டான்னா பிரச்சனை இல்லை, இப்போ கண்டினியூ கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டீங்க அப்படின்னா எத்தனை சில்ட்ரன் அப்படின்னு, உங்களுக்கு எத்தனை அடல்ட் இருக்கிறாங்க அப்படிங்கிற நேம் எல்லாமே கேட்குது. இந்த நேம் எல்லாத்தையும் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நேம் எல்லாத்தையுமே இப்போ நம்ம என்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரின்னு கேட்குது. நம்ம இந்தியானே விடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணோன்னா கீழே பார்த்தீங்கன்னா டன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சைல்டு, ஒரு சைல்டுடைய நேமும் கேட்குது. இப்போ சைல்டுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்குது. இப்போ சைல்டுடைய டேட் ஆஃப் பர்த்தை நம்ம இப்போ என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு. நேஷனாலிட்டி கேட்குது, நம்ம இந்தியானே கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் ஷுட் பி பிட்வீன் 2 and 12 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுது. அதாவது 12 மாசத்துலேருந்து அதாவது 12 வருஷம் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில். இப்போ நம்ம இதில் 12 வருஷம் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம். கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய காண்டாக்ட் டீடைல்ஸ் இந்த மாதிரி ஃபோன் நம்பர்லாம் கேட்குது. கேட்டோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜுக்குள்ளே போயிடும். அடுத்த பேஜுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸுக்குள்ளே உங்களை கொண்டு விடும். பேமெண்ட் டீட்டெயில்ஸுக்குள்ளே நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே நீங்கள் வந்து டிக்கெட்டை புக் பண்ணி கன்ஃபார்ம் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு டிக்கெட் வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கேஷ் கூட உங்களுக்கு வந்து எடுக்காமல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு காலையில் ஃப்ளைட் வேணுமா, இல்லை சாயங்காலம் ஃப்ளைட் வேணுமா, மிட் நைட்டில் ஃப்ளைட் வேணுமா, இல்லை ரீஃபண்டபிள் ஃப்ளைட் வேணுமா, இல்லை ஒன் ஸ்டாப் ஃப்ளைட் வேணுமா, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டைமு, நான் ஸ்டாப் ஃப்ளைட்டு, ஏர்லைன்ஸ் நேம், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.